welcome back to our channel. நாங்க இன்னைக்கு தானதோல் போறோம். அந்த தானதோல்ல நாங்க எது போறோம்னா இந்த ஒரு தூ வாங்கிட்டு போறோம். தூ கம்மல் வளையல் நெக்லஸ் இத வாங்குறோம். அதுதான் நாங்க இன்னைக்கு வாங்கிட்டுலாம் தானதோல் போறோம். அங்க நாங்க உங்களை மீட் பண்ணோம். எஸ் கைஸ், இன்னைக்கு வந்து நாங்கள் பாடியில் இருக்கிற சரவணா ஸ்டோர் போக போகிறோம். ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே. ஸோ நெக்ஸ்ட் சண்டே அதாவது நவம்பர் 8 வந்து கேஷிக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சமாக ஏதாவது ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு போக போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து நான் ஆக்சுவலாக வீட்டிலேருந்து கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்கே நான் அம்மா அப்பா அண்ட் சங்கீதா எல்லாருமே சேர்ந்து தான் இன்றைக்கி போக போகிறோம். நீங்களும் வாங்க, எங்கள் கூட போகலாம். ஸோ யூஸ்வலாக வந்து நான் பசுவாக்கம் சரவணா ஸ்டோர்ஸில் தான் வந்து எல்லாமே வாங்குவோம். இது வரைக்கும் நான் பாடி சரவணா ஸ்டோர் போனதே கிடையாது. பட் ஆனால் அங்கே நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் வந்து நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. சரி, அட்லீஸ்ட் அங்கே போய் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பார்க்குறோம். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் போக போகிறேன். ஸோ போயிட்டு அங்கே என்னென்ன நாங்கள் வாங்குகிறோன்றது உங்ககிட்ட காட்டுறேன். அண்ட் ஆல்சோ அங்கே எப்படி கலெக்ஷன்ஸ் இருக்குது, அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் இருக்கா இல்லையான்றதும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் யாராவது போகிறீங்கன்னா கூட நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, எங்க கூட யார் யாரெல்லாம் ரெடியா இருக்காங்க சொல்லிட்டு. ஸோ இவங்க தான் வந்து அவந்திகா என் தம்பி பொண்ணு, அண்ட் இவங்க வந்து கேஷிகா இவங்க என் பொண்ணு. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இன்னைக்கு போக போறோம். ஏய், அப்படிலாம் காட்டாத, நான் வீடியோ எடுக்கிறேன். ரெடி ரெடி. என்ன டான்ஸ் இது? ஏய், எனக்குப்பா எனக்குப்பா அத்திக்கா போட்டு. தேங்க் யூ. அக்காக்கு அக்கா கேஷி போட்டு. ஹாய் செல்ல அந்திகா. நான் நிறைய தடவை சரவணா வந்து ஆக்சுவலாக அந்த பாடி சரவணா வந்து வெளியே இருந்து பார்த்துருக்கேன். பட் ஆனால் உள்ளே தான் போனதில்லை. இன்னைக்கு போயிடுவோம். ஸோ இதுவும் லைக் மற்ற சரவணா மாதிரியே தான் இருக்குது. பட் ஆனால் இதில் என்னென்னா பார்க்கிங் வந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நிறையவே இருந்தது. மெயினாக வந்து கார் பார்க்கிங் உள் வெளியே ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் லைனாக ஃபுல்லாக ஆட்டோஸ் தான் நின்றுட்டுருக்குது வெளியே பார்த்தீங்கன்னா. ஸோ நாங்கள் இங்கே வர்றதுக்கே டைம் வந்து 4:30 மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ தான் உள்ளே போகிறோம், வாங்க போகலாம். நாங்கள் நினச்சது வந்து கொஞ்சம் காலியாக இருக்கும்னு நினச்சிட்டு வந்தேன். பட் ஆனால் லைக் தீபாவளி சீசன்றதுனால சரியான கூட்டம் இல்லை. பார்க்கிங் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், பார்க்கிங் வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் இருக்குது. அண்ட் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே வந்து அவ்வளோ கூட்டம் இருக்குது. நான் வந்து இந்த டிநகர் சரவணா போயிருக்கேன் அண்ட் பசுவாக்கம் சரவணா போயிருக்கேன். பட் ஆனால் பாடி சரவணா மட்டும் போனதில்லை, இப்போ தான் வரேன். ஏன்னா மேபி இது வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரன்றதுனால இத்தனை நாள் நான் போகாமையும் இருந்தேன். ஸோ பட் இன்னைக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு சொல்லிட்டு தான் இதில் போய் பார்க்கலான்னு போனோம். ஆஸ் யூஷுவல் மற்ற எல்லா ஷாப்ஸ்லேயும் பண்ணுற மாதிரி டெம்பரேச்சர் செக் பண்ணாங்க. ஹேண்ட் சானிடைசர்ஸ்லாம் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு உள்ளே போனோடனே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டு அண்ட் சில்வர் ஜுவல்லரிஸ்க்காக வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஃப்ளோர் வந்து கம்ப்ளீட்லி அதுக்காக ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்க. அண்ட் மற்றபடி நார்மல் நம்ம கிளாத்திங் இதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேருந்து தான். ஸோ அந்த மற்ற சர்வனஸில் இருக்கிற மாதிரி எஸ்கலேட்டர் லிஃப்ட்டு ரெண்டுமே இருக்குது. அண்ட் ஈவன் ஸ்டெப்ஸ் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டே இருக்கும்போது செகண்ட் ஃப்ளோர்லேயே ஐ திங்க் ஃபர்ஸ்ட் வந்து லேடிஸோட ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து ஒரு 2-3 லெக்கின் எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கா இல்லை நார்மலாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனேன். ஒரு லெகின் வந்து 180 ரூபீஸ் அப்படி தான் போட்டிருந்தாங்க. சரி, நான் வந்து ஒரு 3 லெகின் எடுத்தேன். ஒயிட், ரெட் அண்ட் ஒரு மாதிரி ஒரு பீச் கலரில் எடுத்திருந்தேன். ஸோ அந்த 3 லெகின் எடுத்துட்டு பக்கத்துலேயே வந்து கிட்ஸோட ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு அடுத்த ஃப்ளோரில். ஸோ நெக்ஸ்ட்டு போயிட்டே இருக்கும்போது அந்த ஃப்ளோர்லேருந்து குழந்தைக்கு வந்து சும்மா வீட்டில் போடுற மாதிரி ஒரு 2 பேண்ட்டு அண்ட் ஒரு டிஷர்ட் அந்த மாதிரி பார்த்தோம். அண்ட் பர்த்டேக்கு வந்து அம்மா அப்பா வந்து அவளுக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணணுன்றதுக்காக ட்ரெஸ்ஸஸ் பார்த்துட்டு இருந்தாங்க கேஷிக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து ஃப்ராக்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் ஃபஸ்ட்டு. இந்த 2 வாரங்களும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க போயிட்டு அவங்கவுங்களோட ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து ஃப்ராக்ஸ் நிறைய இருக்கிறதுனால எனக்கு ஃப்ராக்ஸ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து ஃப்ராக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போயிட்டேன். பட் ஆனால் அம்மா அப்பாவுக்கு வந்து இந்த ஃப்ராக்ஸ் மேலே தான் அடிச்சுட்டே இருந்தது, மம்மிக்கும் டேடிக்கும் இது தான் வாங்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க.
பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி நிறைய ஃப்ராக்ஸ் அவகிட்ட இருக்கிறதுனால இந்த தடவை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாவாடை தாவணி மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் பார்த்தேன். எனக்கு அங்கே இருக்கிற எதுவுமே வந்து அவ்வளோ வந்து ரொம்ப அட்ராக்டிவாலாம் இல்லை, பட் ஆனால் இந்த ஒரு ட்ரெஸ் மட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கலர் காம்பினேஷன் கூட நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அவளுக்கு வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும், இது பத்தாது, இதை விட சின்ன சைஸ் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. எனக்கு டவுட் என்னன்னா இந்த சைஸ் தான் அவளுக்கு கரெக்டா இருக்கும்னு தோணுது. அதனால வந்து நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்க சொன்னேன். போட்டு பார்த்தா அந்த ட்ரெஸ் ரொம்ப ஃபிட்டிங்கா அவளுக்காகவே தைச்ச மாதிரி சூப்பர்வா இருந்துச்சு. அவ கேசிக்கு அங்க அங்க ட்ரெஸ் போடும்போது அங்க இருந்து சுத்தி எல்லாரும் வந்து நின்னுட்டாங்க அவளை பாக்குறதுக்கு. நிறைய பேர் வந்து போட்டோஸ் எல்லாம் கூட எடுத்துட்டு போனாங்க. அந்த ட்ரெஸ் வந்து உண்மையாவே அந்த கலர் அவ்வளோ அழகா இருந்தது. கேமரா விட அந்த கலர் வந்து நேர்ல பாக்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு அழகா இருந்துச்சு. ஸோ இதை பார்த்துட்டு இன்னும் ரெண்டு மூணு பேர் வந்து அதே மாதிரி ட்ரெஸ்ஸும் கேட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது வந்து ரெண்டே சைஸில் தான், அதாவது ரெண்டே ட்ரெஸ் தான் இருந்தது ஒரே சைஸில். ஸோ மற்ற சைஸஸில் வந்து இந்த கலர் காம்பினேஷனில் ட்ரெஸ் இல்லைங்க. எனக்குமே இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ நான் பட சொல்லி அவங்க வந்து நான் இதே வாங்கி தர சொல்லிட்டேன் அவ பர்த்டேக்கு. ஓகே டன். அண்ட் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம மேலே போக போகிறோம் அடுத்த ஃப்ளோருக்கு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு ஒரு ஃப்ளோராக போகும்போது என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். ஸோ அடுத்த ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த நான் சொன்ன மாதிரி வீட்டில் போடுற நார்மல் பேண்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு மேலே போனோடனே நம்ம லேடிஸ் செக்ஷன் நம்மளோட ஐட்டம்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. கிளிப்ஸு, ஹேர் பின்ஸு, இந்த ஜுவல்ரிஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் ஃபுல்லாக ஒரு ஃப்ளோர் ஃபுல்லாக இருந்து. நாங்கள் கூட்டிகிட்டு போன ரெண்டு குட்டியுமே என்ன பண்ணாங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு பேஸ்கெட் எடுத்துகிட்டு அவங்கவுங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே அதில் பொறுக்கி போட ஆரம்பிச்சிட்டாங்க. பொறுக்கி போடுறதும் இல்லாமல் அதில் எல்லாமே வந்து லைக் அதில் இருக்கிற டேக்ஸ் எல்லாம் பிக்கிறது இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது எங்கடா கடையை விட்டு துரத்தி விட்டுடுவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து அவ்வளோ ஒரு வாளுங்க எங்களால் சமாளிக்கவே முடியல ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம். அந்த சரவணாவில் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய ரேஞ்சஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் ப்ரைஸஸ் வந்து கண்டிப்பாக அஃபோர்டபுள் ரேஞ்சஸில் கிடையாது. பட் ஆனால் ஒரு நார்மலான ப்ரைஸ் தான் இருக்குது. ரொம்ப சீப்பும் கிடையாது, ரொம்ப ஹை அண்ட் ப்ரைஸும் கிடையாது. ஒரு நார்மலான ப்ரைஸில் இருக்குது அண்ட் நல்ல குவாலிட்டியுமே இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரெண்டு ரோ இருக்குன்னா அந்த ரோக்கு நடுவில் இருக்க கேப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரெண்டு பேர் அட் அ டைமில் நின்றுட்டு இருக்கும்போது உங்களால் மூணாவதாக ஒரு ஆள் வந்து அந்த இடத்துல பாஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இடுக்கமாக இருக்க மாதிரி இருக்குது சொல்லப்போனால். அது ஒண்டி தான் அங்கே ப்ராப்ளம். மற்ற சரவணா விட எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தான் தோணுது. பட் ஆனால் கலெக்ஷன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் லைக் ஒரு பீட்ஸோட அந்த மணி பார்த்தீங்கன்னா கூட லைக் அதுலேயே வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அண்ட் கிளிப்ஸோட செக்ஷனில் நான் போய் பார்த்தேன், ஒரு ரோ ஃபுல்லாகவே வந்து கிளிப்ஸ் மட்டும்தான் வச்சுருக்காங்க. பட் ஆனால் எனக்கு தெரியல இப்போ எத்தனை பேர் அந்த மாதிரி கிளிப்ஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் ஒரு ரோ ஃபுல்லாக அந்த கிளிப்ஸ் மட்டும் தான் இருந்தது. இன்ஃபேக்ட் அந்த கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் கொஞ்சம் காலியாகவே இருந்தது, மற்றது எல்லாமே ரொம்ப ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரியான கோல்டு பிளேட்டட் ஜுவல்ரிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதெல்லாம் கூட நல்ல அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் தான் இருந்துச்சு. கேஷி மட்டும் பேங்கிள்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு பேங்கிள்ஸ் ரொம்ப தேடணும். பட் ஆனால் அவள் சைஸுக்கு வந்து நான் எதிர்பார்த்த ஸ்டைலில் மாடலில் கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் சும்மா வந்து ஒயிட் ஸ்டோன் வச்ச மாதிரி ஒரு ரெண்டு பேங்கிள் மட்டும் நான் வாங்கிட்டு வந்துட்டேன். வேறு எதுவும் வாங்கலை அவளுக்கு பேங்கிளுங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மேலே ஷூ கம்பார்ட்மெண்ட் போகணும். ஸோ ஷூஸ் இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் லைக் நார்மலாக மற்ற ஷாப்ஸில் இருக்கிற மாதிரியான அதே டிசைன் பேட்டர்ன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது. நான் வந்து இந்த ஒரு ரோ தவிர ஷூஸ் வேற எங்கேயுமே போய் பார்க்கல. ஏன்னா நம்ம நிறைய போய் பார்க்க பார்க்க தான் குழப்பமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த ஒரு ரோஸில் இருக்கிறதுல வந்து ஏதாவது ஒரு நல்ல ஷூவாக செலக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட் வந்து கோல்டன்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோல்டன்ஸ் அவளுக்கு ட்ரை பண்ணேன். பட் ஆனால் கோல்டு வந்து அவ்வளோ மேட்ச் ஆகலை. ஏன்னா வந்து லைக் அவகிட்ட இருக்க நிறைய கோல்டன் ஷூஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து கோல்டு இல்லாமல் இந்த தடவை வேறு இதாக இருக்கலாமே நானும் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். பட் அட் த சேம் டைம் சங்கீதா நடுவில் வந்து ஒரு கிரேஷ் ஒரு மாதிரி கிளிட்ரியாக இருக்கிற ஒரு ஷூ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. அதில் என்னென்னா ஹீல்ஸும் இருந்தது. ஸோ ஹீல்ஸ் இருந்தோடனே கேசி அதுதான் வாங்கணும் அதுதான் வாங்கணும்னு ரொம்ப அடம் பிடிச்சேன். சரி நான் அந்த ஷூவை வாங்கிட்டோம். நான் சொல்லலை ஷூஸ் கூட வந்து ரெண்டு பேருமே வந்து அங்கே இருக்கிற எல்லா ஷூவுமே வந்து எடுத்து 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 போட்டு பார்த்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுவும் அதில் டேக் இருக்கிறதுனால நடக்கவும் முடியல, விழுந்து விழுந்து விழுந்தவும் வர்றாங்க. பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ஷூவா
தூக்கிட்டு சுத்துறாங்க. சோ எனக்கு தெரிஞ்சு அங்க இருந்து கொஞ்சம் நிறைய ஷூஸ் வந்தா அன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. அதாவது அவங்க ரெண்டு பேருமே போய் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, நாங்க பண்ணல. அதை ட்ரை பண்ணிட்டு அவங்களே வந்துட்டாங்க. இங்க பாருங்க. ஸோ ஃபைனலாக வந்து டைம் வந்து ஒரு 8:00 கிட்ட ஆயிடுச்சு. ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆன மாதிரி இருந்தது. சரி ஏதாவது சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு மேலே போனால் 9th ஃப்ளோரில் தான் ஆக்சுவலாக வந்து சாப்பிட்ற ஐட்டம் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்போ அவ்வளோ ஒரு கூட்டம். ஆக்சுவலாக பொஷவாக்கம் சரணால் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிட்ற ஐட்டம்லாம் வந்து கடைக்கு வெளியவே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 9th ஃப்ளோரில் இதுக்காகவே டெடிக்கேட்டடாக ஒரு ஃப்ளோர் இருக்குது. அண்ட் அந்த ஃப்ளோரில் வந்து அவ்வளோ ஒரு கூட்டம் இருந்தது. அப்பா சேருக்கு வடு சேர் கிடைக்கிறதே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அண்ட் ஒருத்தவங்க எந்திரிச்ச உடனே சேரை டக் டக் டக்குன்னு வாங்குற மாதிரி அவ்வளோ இதுவாக இருந்தது. நாங்கள் சும்மா ஒரு பிரியாணி அண்ட் ஐஸ்கிரீம் அண்ட் வேற என்ன சாப்பிட்டோம், சிக்கன் 65 இந்த மட்டும் சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம், வேறு எதுவும் சாப்பிடல. ஸோ நாங்கள் வெளியே வரும்போது டைம் கரெக்டாக 8:30 கிட்ட ஆயிடுச்சு, நைட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போகணும். பை பை. நீங்க ஒரு பை சொல்லுங்க. பை சொல்லுங்க. ஸோ நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு டக் டக் டக்னு உங்ககிட்ட காட்டிடுறேன். இந்த ஒரு கிளச்சர் தான் ஒன்று வாங்கினேன். அண்ட் வந்து சும்மா ஹேர் பார்ட்டிஷனுக்காக இந்த ரெண்டு கிளிப் வாங்கினேன். அண்ட் வந்து ரெண்டு ஹேர் ஹேர் பின் சொல்லுவாங்களே குண்டூசி மாதிரி இருக்கிற இந்த ஃப்ளவரில் இருக்கிற இது வாங்கினேன். அண்ட் வந்து ஒரு ரெண்டு மூணு பொட்டு பாக்கெட்டும் வாங்கியிருந்தேன், ஸ்டோன் வச்சா மாதிரி இதெல்லாம். அண்ட் இந்த ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் வாங்கினேன். ஆக்சுவலாக இந்த ஃப்ளவர் வந்து நான் இப்போ சவுகார்பேட்டில் கூட கேட்டு பார்த்தேன், அங்கே வந்து 70 ரூபீஸோ ஏதோ சொன்னாங்க நினைக்கிறேன் ஒரே ஒரு ஃப்ளவர். பட் ஆனால் இங்கே வந்து 48 ரூபீஸ் தான் இருந்தது. சரி கொஞ்சம் நல்லா டீசெண்டான ப்ரைஸில் இருக்கேன்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு வாங்கினேன். அண்ட் கேஷிக்கு வந்து இந்த வளையல் வாங்கியிருந்தேன். ஆனால் சொன்ன மாதிரி அங்கே அவளோட சைஸ்க்கு வந்து அவ்வளோ வளையல் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து இருந்ததை மட்டும் வாங்கினேன். அப்புறம் வீட்டில் போடுறதுக்காக அந்த ரெண்டு ட்ராக்ஸ் பேண்ட்டு இந்த ஒரு டிஷர்ட் அதெல்லாம் வாங்கினேன். அந்த பேண்ட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 105 ரூபீஸ் அவ்வளோதான் இருந்துச்சு. அண்ட் இந்த டிஷர்ட் வந்து 150 ரூபீஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்தது. அண்ட் வந்து இந்த ஸ்லிப்பர் தான் வந்து ஃபைனலாக செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த ஸ்லிப்பர் வந்து 390 ரூபீஸ். ஆமாம், 390 ரூபீஸ் இந்த ஸ்லிப்பர். இதில் வந்து கொஞ்சம் ஹீல்ஸும் இருக்குது, பார்க்கலாம் தாம்மா எப்படி நடக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் இதெல்லாம் வந்து கேஷிக்கா வாங்கினேன், நான் வாங்கலை. எனக்கு தெரியாமே ஆக்சுவலாக நிறைய வந்து அந்த பேஸ்கெட்டில் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. நான் அதெல்லாமே எடுத்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் பில் போட்டேன். ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் அவளே எடுத்து 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 போட்டு வச்சுருந்தா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.